பச்சை பயிறு கிரேவி பண்ண போகிறோம். சப்பாத்தி, ரொட்டி, நான், இதுக்கெல்லாம் பிரெட் டோஸ்ட் எல்லாத்துக்கும் இது நல்லா காம்பினேஷனாக இருக்கும். மசாலாலாம் போட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யறது, என்னென்ன பொருள் தேவை எல்லாம் சொல்கிற பாருங்க. ஊற வச்ச பச்சை பயிறு ஒரு கப்பு, கருவேப்பிலை, சீரகம், சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணது ஒரு கப், பட்டை ஒன்று, லவங்கம் நாலு, பிரிஞ்சில சின்னதாக ரெண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், நாலு பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு நசுக்கி வச்சுருக்கேன், எண்ணெய், உப்பு தேவையான அளவு உப்பு, இப்படி தான் வேணுன்ற சாமான் நம்ம எப்படி செய்யறதுன்னு நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். கடாயை சூடேறிச்சு, அதில் இந்த பச்சை பயிரை போட்டு லேட்டாக ஒரு வறுத்து வறுத்துக்கலாம். வாசனையாக இருக்கும், சீக்கிரமும் வேகும். பச்சையாகவே அப்படியே வறுத்துட்டு அப்புறமா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். லேசாக வறுத்தாச்சு, இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு கிரேவிக்கு தேவையான தாளிக்கிறோம். சின்ன குக்கரே வச்சுட்டு அதிலே ஸ்டேட் அப்படியே வதக்கி தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றுறேன், எந்த எண்ணெய் வேணால் ஊற்றலாம் அவங்க விருப்பம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ இதில் சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுருவோம். உங்களுக்கு ஈஸியாக நான் செஞ்சு சொல்லி கொடுக்குறேன். எடுத்துக்கிறவங்களாம் ஈஸியாக செஞ்சேன்னா ரொம்ப நேரம் இல்லாமல் சீக்கிரம் சீக்கிரம் செய்கிற மாதிரி சொல்லி தரேன். அதனால் ஸ்டேஜுக்கு அப்படியே குக்கரில் வதக்கிட்டு அப்படியே போட்டு வேக வச்சு இறக்கிற மாதிரி காட்டுறேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் போடுறேன், பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், லவங்கெல்லாம் வெடிக்குது, இதில் இஞ்சி பூண்டு நசுக்குனது போடுறேன், கருவேப்பிலை போடுறேன், ரெண்டு கீரை வச்சு போடுறேன், வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு ஒரு கப் போடுறேன். ரொம்ப வதங்கினா எல்லாத்தையும் அது ரெண்டு ரெண்டு வேகாண்டு கரெக்டீங்கன்னா போதும். ஏன்னா இது குக்கர் வச்சிருக்கு, பச்சை பயிரோட வேக போகுது, அதனால அந்த வாசனைக்காக எண்ணெயில தான் வதக்கிப்போம். இங்கே ரெண்டு தக்காளி போடுறேன், தக்காளி வெந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பையும் உப்பையே போட்டலாம் அந்த பச்சை பயிருக்கும். அப்புறம் நல்லா வதங்கிடுச்சு, உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சு, மசாலாலாம் போட்டாச்சு. இதுலேயே இந்த பருப்பை போட்டுருந்தவா, முடிஞ்சவங்க வறுத்து போடுங்க, வறுத்து போடுங்க, ஆசனையாக ருசியாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே சும்மா கூட நீங்கள் ஊற வச்சு கூட போட்டு வேக வச்சிடலாம். கூற வச்சிங்கன்னா முளைக்கட்டை வச்சு அழகாக போடலாம், நிறைய ப்ரோட்டீன் நிறைய சேரும், நல்லது. எப்படி விருப்பப்படுறீங்களோ, உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உடனே பண்ணணும் டைம் இல்லைன்னா வறுத்துட்டு உடனே வேக போட்டுடலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும், இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பச்சை பயிரோடு நல்லா வேக வைக்க போகிறேன். ரெண்டு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் போடுங்க. நல்லா இந்த பச்சை பயிர் இந்த காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா குழைய வேகணும். வெயிட் போட்டு 2 விசில் வந்த உடனே குறைச்சி வச்சு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வச்சு இறக்கிடும். நல்லா குழைய நல்லா வெந்துருக்கு. சும்மா ஒரு கிண்டு இப்படி கிண்டிட்டு பச்சை பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலே கார்னிஷ் கொத்தமல்லி தூவுறேன். நல்லா டேஸ்ட்டாக சத்தான நல்ல மசாலாவோடு நல்லாயிருக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி பச்சை பயிர் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. பண்ணிங்க வறுத்து இந்த மாதிரி தபாவில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா இமீடியட்டாக எடுத்து சமைக்கிறது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமும் நல்லா வேகும். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது க்வெஸ்சன்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.